الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بدعات உருவாக பெரிதும் காரணம் ஆலிமலா மக்களா என்பது முக்கியமான ஒரு தலைப்பு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் அந்தும் அதற்கு இபாதி ஹாவுலாய் நல்லு சபி மர்மையில் நல்லவர்களை பார்த்து அல்லா கேட்பான நல்லவர்களே நீங்கள் பிறரை வழி கெடுத்ததா அவர்கள் கெட்டார்களா அல்லது தன்னைத்தானே வழி கெட்டார்களா இப்படி ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல பொதுமக்கள் தன்னைத்தானே வழி கெட்டு போனார்களா அல்லது நீங்கள் தான் வழி கெடுத்தீர்களா என்று அல்லா கேட்பானா இந்த வசனத்திலிருந்து தன்னை தானே வழிகெடுப்பவர்கள் இருப்பார்கள் பிறர் வழிகெடுப்பதால் வழிகெட்டவர்கள் இருப்பார்கள் என்று இந்த வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு போதிக்கிறது பிதத் என்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அல்ல ஆயிரக்கணக்கான பிதத்துகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் விளக்கி சொல்லி மாளாது அதனால நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மோழுது பாட்டாவது படிங்கள அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க அதை சொன்னால் பளிச்சுன்னு விளங்கிரும் என்னதான் இருந்தாலும் கூட இந்த பாடல் என்பது இருக்கிறது எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை அப்படி ஒரு ரசனையானது அந்த பாடல் என்பது எத்தனை பிதத்துகள் உதாரணமாக மௌலிதுகள் மௌலிதுகளில் பல இருக்கின்றன ஃபாத்திஹா ஒன்றாம் பாத்தியா ரெண்டாம் பாத்தியா மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா பத்தாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா வருஷ பாத்தியா என்று அதில் நூற்றுக்கணக்கான ஃபாத்திஹாக்கள் இருக்கின்றன அப்புறம் தர்காக்கள் கூடுகள் யானை உருசு கொடி ஜண்டா கொடி மரங்கள் பச்சை முண்டாசு கட்டியவர்கள் என்று அதில் சொல்ல முடியாது அளவு கடந்து கிடக்கின்றன பிதாத் அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டால் மௌலிது எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக அதுதான் ரசனையாக இருக்கும் மக்களுக்கு அதனால் இந்த மௌலிதை இயற்றியவன் ஒருவன் உருவாக்கியவன் இயற்றியவன் இயற்றியதை செய்து வைத்தவர்கள் நிறைய அதை செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய ஒருவன் உருவாக்கினான் பலர் அதை செய்ய வைத்தார்கள் இன்றும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய வைத்ததால் செய்கிறார்களா தன்னைத்தானே செய்கிறார்களா அப்படிங்கிறது தலைப்பின் நோக்கம் மௌலிது என்பது என்ன நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கவிதை பாடல் நல்ல அர்த்தங்கள் உள்ளதும் இருக்கிறது அதனால் ஒன்று ரெண்டு நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன் ஹிந்தி பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹிந்தி பாட்டு ஆத்தாகே சந்திரமா ராத்து ஆதி ரஹன ஜாயே தெரி மேரே பாத்து ஆதி முலாகாத்து ஆதி ஆத்தாகே சந்திரமா இப்படின்னு ஒரு பாட்டு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு மர்சாக்கள் நாங்கள் மோல்து ஓது கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த பாட்டில் எடுக்க முடியுமான்னு எதிர் மர்சாக்காரன் சவால் விடுவான் சல்லூபி நபிதி மாமி அலா ஷஃபீல் அநாமி ஹபீபி முஹையல் இலாமி அலைஹி அஸ்க ஸலாமி இன்ன பைத்தன் அந்த அந்த சாக்கீனு லைஸ முதாஜன் இல சுரூஜி ஆதாகே சந்திரமா நீ கேட்ட மாதிரி இருக்கா நீங்க கேட்டிருக்கிய தீனோரே நியாயமா மாறலாமா நான் ஒரு ஹிந்தில இருந்து சுட்டார் அது மார்சாலோக்கு நாங்க அப்படி ஒரு சுட்டு சுடுவோம் இப்படி இந்த மூலதை இயற்றியவன் ஒருதன் அதை ஓதும்படி மக்களை தூண்டியவர்கள் பலர் அதை செய்து கொண்டிருப்பவர்கள் பல கோடி இதை மக்கள் மத்தியில் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக கெடுத்ததால் கெட்டார்களா தானாக கெட்டார்களா இதை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வெறும் பட்டிமன்றமாக பார்க்காதீர்கள் எவ்வளவு திருமறை குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வைக்கிறார்கள் என்று பாருங்கள் குர்ஆன் வசனம் ஆதாரமாக இருக்கும் இவர்களும் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுவார்கள் இவர்களும் ஆதாரமாக காட்டுவார்கள் இதில் என்ன பிரச்சனை ரெண்டும் வழிகேடுங்கிற மாற்று இல்லை அதிக காரணம் யார் எத்தங்க பேச போகிறோம்
தானாக கெட்டு நாசமாக போகிறவனும் இருக்கான், கெட சொல்லி ஆலிம்களால் கெட்டு குற்றம் சொல்ல போனவனும் இருக்கான். இதில் அதிக காரணம் யார்? மௌலூத் ஓதக்கூடிய காலத்திலேயே கூட சில உரைநடை பாட்டுகளை கூட மௌலூதாக எடுத்த காலங்கள் உண்டு. ஒரு பாட்டில் பேரிடும் பாட்டன் உருவம் மொயந்தன் பேர குழந்தை அழகனோ அப்படின்னு வரும், ஒரு கிழவி சொல்லுவான், பேரிடும் பாட்டன் உருவம் மொயந்தன் பேர குழந்தை அழகனோ, பேரிடும் பாட்டன் உருவமோ பேர குழந்தை அழகனோ ஆக பேர் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இதை மூலத்தில் எடுப்பாப்போம் அப்படின்லாம் சவால் விட்டுருக்காங்க. இன்னபை தன்னந்த சாக்கினு ஹுலைச முஹ்தாஜன் ஈல சுருஜி, இன்னபை தன்னந்த சாக்கினு ஹுலைச முஹ்தாஜன் ஈல சுருஜி, வஜுஹுக்கல் வல்லாஹு ஹுஜ்ஜத்து நாயௌமயத்தின் நஸூ பில் ஹுஜஜி, வமரி வன்னந்த ஆயிது அதாஹுல்லாஹு பில் ஃபரஜி, فاز من قد قلت بغيته وسما في ارفع الدرجي وسما في ارفع الدرجي குங்கும பொட்டு கொல்லுங்குதடின்னு ஒரு பாட்டு. இப்படி நிறைய பாடல்கள் மூலமாக இந்த பாட்டை ரசித்து மக்கள் மத்தியில் நம்ம சொல்லியிருக்கோம். இதை சாதாரணமாக ரசனையாக பாடுவது என்பது வேறு, இதை வணக்கமாக இபாதத்தாக நன்மையாக செய்கிறார்களே அது எவ்வளவு விபரீதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுல எல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. சல்லு மீனா பேத்தி மாமி ரண்டக்க ரண்டக்க ரண்டக்கன்னு ஒரு பாட்டு உண்டு. உண்டா? ஒரு ஆலிபத காக்கா ரண்டக்கைக்கு என்ன செய்வே அப்படிங்க ஒரு மேடையில், சல்லு மீனா பேத்தி மாமி கொளக்கட்ட 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 கூட சொல்லலாம். எதுக்கு நான் சொல்றேடா, கூத்தடிக்கிறது மௌலூத் என்ற பெயரில் கூத்தாடி பாட்டு கச்சேரிகள் குப்பைகள் அது இபாதத் அல்ல. தொழுகை போல நோம்பு போல ஜக்காத்து போல இன்னமே திக்ர்களை போல வணக்க வழிபாடாது இபாதத்தா? எவனோ ஒருவன் இயற்றிய கதைகளும் கப்சாக்களும் கற்பனைகளும் லூசுத்தனங்களும் ஏராளமாக மண்டி கிடக்கின்றன. மௌலூத பற்றி பேசினாலே அஞ்சு மணி நேரம் ஓடி போயிடும், எல்லாத்தையும் பேச முடியுமா? அதனால் நம்ம என்ன நினைப்போம், பித்யாத்துகள் நிரம்பி கிடக்கு, கோடிக்கணக்கான பித்யாத்துகள் வழிகேடுகள் கிடக்கு. இந்த வழிகேடுகளை செய்தார்களே அவர்களால் இது அதிகமாக வளர்ந்ததா, செய்ய வைத்தார்களே அவர்களால் அதிகமாக வளர்ந்ததா என்பது தலைப்பு. இப்பொழுது முதல் முதலாக பித்யாத்துகள் பெரிதும் உருவாகிவிட்டது. அதற்கு காரணம் ஆலிம் சாக்கள் கிடையாது, ஆலிம் சாக்கள் யோக்கியம் மக்கள் தான் என்று நம்முடைய சபீர் அலி அவர்கள் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிதத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் மக்களா ஆலிம்களா என்ற பட்டிமன்றத்தில் பெரிதும் காரணம் மக்கள்தான் என்ற அணியின் சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பிதத்துகள் என்பது குர்ஆன் ஹதீஸில் எது ஆதாரம் இல்லையோ, மார்க்கம் எதை அங்கீகரிக்கவில்லையோ அதுதான் பிதத். குர்ஆனில் ஆதாரம் இல்லை, ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் சான்று இல்லை, அப்படியான ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நம்பி ஒரு கூட்டம் செய்வார்கள் என்றால் அதுதான் பிதத்து என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இத்தகைய பிதத்துகள் சமுதாயத்தில் ஏராளமாக நடைமுறையில் இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலேயும் அவன் மரணித்தாலும் முடிவடையாமல் தொன்று தொட்டு தொடரக்கூடியதாக பிதத்துகள் இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய இந்த பிதத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் ஆலிம்கள் யோக்கியர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆலிம்களும் காரணம்தான், பெரிதும் காரணம் யார் அதுதான் தலைப்பு. அதனால ஆலிம்களுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக நாங்கள் வரல, பெரிதும் காரணம் மக்கள் தான் என்பதை நாங்கள் நிலைநாட்ட வந்திருக்கிறோம். முதலாவதாக நடுவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு தொடங்குகிறோம். நடுவர் அவர்களே, ஒரு பையன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் சிகரெட் குடிக்கிறான். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, சிகரெட் குடிச்சுட்டு இருக்கிறான். உங்களை பார்த்த உடனே அப்துரமா மாமா வராரு அப்படின்னு சொல்லி சிகரெட்டை மறைக்கிறான். அவனை பார்த்த உடனே நீங்க டே அப்துல் காதர் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த பழக்கம் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப சொல்றான், இல்ல மாமா, இப்படி மைதின் தான் எனக்கு பழக்கி விட்டுட்டான், அவன் தான் வாயில வச்சான், நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க?
அதுதான் நடுவோட அவர்களே எங்களுடைய தலைப்பு. சொல்லுங்க, இதுதான் இதுதான் எங்களுடைய தலைப்பு. ஓ புத்தி எங்க போனுச்சு? அவன் ஆயிரம் சொல்லுவான், நீ என்ன பண்ண மார்க்கம்னா சிந்திக்க வேணாமா? மக்கள் சிந்திப்பதற்காகத்தான் மார்க்கத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான். அப்படி சிந்திக்க மக்கள் மறுத்த காரணத்தினால்தான், மக்கள் அதை புரிய மறுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பிதாகத்துகள் பெரிதும் வளர்ந்திருக்கிறவே என்பதுதான் எங்கள் தரப்பினுடைய ஆணித்தரமான வாதம். இதை நாங்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக மட்டும் நிலைநாட்டின திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்களின் மூலமாகவும் இதுதான் இறைவன் சொல்லுகிற வாதம் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். மறுமையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மக்களை வழிகெடுக்கின்ற ஷைத்தான், அவன் வழிகெடுத்த மக்களிடத்துல பேசுறான், அழைக்கும் மின் சுல்தான், நான் உங்க மேல எந்த அதிகாரமும் செலுத்தலையே, எனக்கு உங்க மேல என்ன அதிகாரம் இருந்துச்சு? நரகத்தில் மறுமையில் சொல்லக்கூடியதை இறைவன் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவன் சொன்னாலும் ஷைத்தான் சொன்னாலும் கெட்ட ஆலிம் சொன்னாலும் பிதாத்துகளை உங்களிடத்தில் கொண்டு வந்தாலும் அவனிடத்தில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்காமல் அவன் சொல்லிவிட்டான், நான் கேட்டேன் என்று நீங்கள் எதற்காக சென்றீர்கள்? இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாதம். அதுதான் எங்கள் தரப்பினுடைய அடிப்படை வாதமாகவும் இருக்கிறது. அதே போல இறைவன் குர்ஆனிலே சொல்றான், ஒக்காலு நரகத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் கேட்டிருந்தால் செவியுற்றிருந்தால் சிந்தித்திருந்தால் நாங்கள் நரகவாதியாக ஆகியிருக்க மாட்டோம். இந்த நரகத்தில் வந்து கடக்கிறோம்னா அவன் கூப்பிட்டதுனால நான் வந்து கடக்கிறேன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? நான் சிந்திக்கல, அவன் கூப்பிட்டான், அவன் என் அழைத்தான், நான் சிந்திக்காம போய் விழுந்துட்டேன், நான் போய் அதுல யோசிக்காம போய் விழுந்துட்டேன், அதனாலதான் நான் வந்து விழுந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் சொல்லக்கூடியதை இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். நடுவர் அவர்களே, அப்ப இறைவன் சொல்லக்கூடியதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் சிந்திக்காததின் காரணமாகத்தான் எந்த ஒரு மார்க்க விஷயம் தங்களிடத்தில் வருகிற பொழுதும் ஆதாரத்தை கேட்காத காரணத்தினால்தான் இது போன்ற வழிகேட்டில் விழுகிறார்கள். அது அவர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை இறைவன் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். என்ன சொல்றாங்க? ஆலிம்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு எப்படி புரிய முடியும் என்று மக்களை சொல்லி அதனாலதான் ஆலிம்களிடத்துல கட்டுப்படுறாங்க, ஆலிம்கள் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சொந்த விஷயத்துல சிந்திக்கிறான்ல மக்கள் அறியாதவர்கள் என்றால் சொந்த விஷயத்துல சிந்திக்காம இருக்கிறான, சொந்த விஷயத்துல சிந்திக்கிறதானே செய்யறாங்க. அந்த சிந்தனை ஏன் மார்க்கத்தில் வரமாட்டேங்குது? சொந்த விஷயத்தில் எப்படி சிந்திக்கிறான்? தனக்கு எது உரிமையோ தன்னுடைய அதிகாரம் எதுலையோ அதில் மற்றவங்களை தலையிட சொல்கிறாங்களா? சொல்கிறது இல்லை. தனக்கு ஒரு வீடு சொந்தமாக இருக்குதுன்னா மற்றவனை வந்து சட்டம் ஏற்ற சொல்கிறானா? நான் சொல்கிறது தான் வாடகை, நான் சொல்கிறது தான் அட்வான்ஸு. இப்படி சொல்லக்கூடிய மனிதன் மற்றவன் வந்து யாராவது ஒருத்தன் சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு சும்மா போகிறானா? ஏன் வீடு, நீ என்னடா சட்டம் சொல்ற கேக்குறான்ல? ஆலிம் சாவே சாகலையில உளறாரு, நான் உளப்பறேன், உளவாயமா உளவாசியா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த விஷயம்னா சிந்தனை லாஜிக் எல்லாம் வருது, மார்க்க விஷயம்னா அப்படி வர மாட்டேங்குதே. அல்லாஹ் சொல்றா, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த கலப்பற்ற மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு இறைவன் சொல்லி இருக்கும் பொழுது அந்த இறைவனுக்கு சொந்தமான மார்க்கத்தில் மற்றவர்களை கூட்டாக்க கூடாது, மற்றவர்கள் சொல்வது சட்டமாக ஆகாது என்ற சிந்தனை அடிப்படை அறிவை மார்க்க விஷயத்தில் பயன்படுத்துறது இல்லையே. இதனால தான் சொல்றோம், மக்கள் தான் பெரிதும் காரணம். மக்கள் தான் இந்த பிதாத்துகளை ஒவ்வொரு நபிமார்களுக்கு பிறகு உருவாக்கி இருக்கிறார்கள். நபிமார்கள் இறைவனுடைய கொள்கையை சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மக்கள் தான் புதிய காரியங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். அதை நாம் அவர்களுக்கு விதியாக்கல. அல்லாஹ் சொல்லல,
அந்த தூதர் சொல்லிட்டு போகல, சொல்லிட்டு போகாததை தூதர் சென்ற பிறகு இந்த மக்களாக மார்க்கத்தில் உள்ள காரியமாக நன்மையாக உருவாக்கி கொண்டார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே பிதாத் பெரிதும் வளர்வதற்கு மக்கள் தான் காரணம் என்பதை எங்கள் தரப்பினுடைய முதல் வாதமாக நாங்கள் முன்வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். என்ன முகமது வலி சபீரில் இந்த போடு ஓடுறாரு, ஆதாரப்பூர்வமான வசனங்களை எடுத்து ரெண்டு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நரகத்தில் மக்களை போடும் பொழுது நாங்களாகத்தான் வழி கேட்டோம், மக்கள் ஒத்துக்குவான். உங்களுக்கு என்ன பற்றி மக்களே சொல்லிடுவானா, எங்களை ஆலிம்சா கெடுக்கலை, அவன் கூப்பிட்டான் நாங்கள் போயிருக்க கூடாது, இல்லை நாங்கள் தான் முட்டாத்தனம் செஞ்சிட்டோன்னு மக்களே ஒத்துக்கொள்வார்கள். அதுபோக அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வசனத்தெல்லாம் சொன்னார், முக்கியமான வசனங்கள் அது. அவர்களாக பிதாத்தை உண்டாக்கி கொண்டார்கள், நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் கடமையாக்கலையா. துறவரம்னு கேள்விப்பட்டிருக்க, துறவரம் துறவுனா காடோ மலையோடு போய் உட்காந்துக்கிறது, நான் துறவரம் போகிறேன்னு போகிறாங்கல்லங்க. இது அன்றைய காலத்தில் நிறைய பேர் போயிருக்கான், அதான் அதுதான் சொல்கிறான். இவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள், நாம் அவர்கள் மீது அதை கடமையாக்கவில்லை, அவர்களாக புதிதாக உண்டு பண்ணி கொண்டார்கள். விதத்தில் என்ன புதுசாக உண்டு பண்ணுறது தானே, மக்களே புதிதாக உண்டு பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. அப்புறம் ஆலிம் சொன்னால் என்ன சொல்லாட்டி எங்களுக்கு என்ன என்று அழுத்தம் திருத்தமாக ஆதாரப்பூர்வமான வசனங்களை சொல்லி ஷபீர் அலி ஒரு போடு போட்டிருக்காரு. முகமது அலி என்ன போட போறீங்க, போடுங்க. பிதாஅத் பெரிதும் வளர்வதற்கு காரணம் ஆலிம்களா மக்களா என்ற தலைப்பில், ஆலிம்கள் தான் பிதாஅத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறாங்க என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் மூணு பேர் வந்திருக்கிறோம். இந்த கருத்தை நிலைநாட்டக்கூடிய நாங்களும் வெறுமன கருத்தை மாத்திரம் சொல்லி கொண்டு செல்ல மாட்டோம், நாங்களும் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துரைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற நபிமொழிகளையும் எடுத்துரைப்போம். அப்படி எடுத்துரைக்கும் பொழுது இதில் பெரிதும் காரணம் யார் என்பதை மக்களே புரிந்து கொள்வார்கள். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நடுவர் அவர்களை, சோத்து பூசணிக்காக மறைக்க முடியுமா? சோத்துக்குள்ள பூசணிக்காக மறைக்க முடியுமா? முடியாது. சோத்துக்குள்ள பூசணிக்காக மறைக்கணும், ஏதாவது கொஞ்சம் முயற்சியாவது பண்ணணும். ஆனால் எதிர்த்தரப்பினுடைய வாதங்களை கவனிக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த திடலையே அந்த சோத்துக்குள்ள மறைக்கக்கூடிய ஒரு வேலையை எதிர்த்தரப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சாங்க அதை சொன்னா சொல்ற நடுவர் அவர்களே, பிதாயத்துக்களை வந்து ஆலிம்கள் உருவாக்குனாங்க, அதை எதிர்த்தரப்பு ஒத்துக்கிடுறாங்க. உருவாக்கிட்டு மக்கள் சிந்திக்க வேண்டியதானே, மக்கள் சிந்திக்காம இருக்க போய்தானே அவங்க மறுமை நாளில் நரகத்துக்கு போறாங்க. மக்கள் சிந்திக்காம இருந்தால் நரகத்திற்கு போவாங்க. யார் எதை சொன்னாலும் அதை கேட்கிறாங்கன்னு வைங்க, அது நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியம், அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது அந்த சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுடைய நிலை இருக்கணும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, தண்ணி தொட்டியை வந்து மூடி வைக்காமலே இருக்கிறாங்க. மூடி வைக்காமல் இருக்கும் பொழுது தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு குழந்தை, நடக்கக்கூட தெரியாது, தவழ்ந்து செல்லக்கூடிய குழந்தை அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்த பிறகு திரும்ப அந்த பிள்ளையை எப்படியோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காப்பாற்றிட்டாங்க, பிள்ளை நல்ல நிலையில் வந்துருச்சு. வீட்டுக்காரர் வெளியே இருந்து வேலை முடிச்சுட்டு வர்றாரு, வந்து மனைவிட்ட என்ன கேட்பார் நடுவர் அவர்களே, பிள்ளை தண்ணி தொட்டுக்குள்ளே விழுந்துருச்சு, ஏன்டி தண்ணி தொட்டி திறந்து வச்சு அறிவு இருக்காருன்னு பார். அதை ஏன் மனைவியை கேட்கணும், பிள்ளையை கேட்க வேண்டியதானே, பிள்ளைக்கு ரெண்டு வயசு தானே, எப்படி கேட்கறது? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நடுவர் அவர்களே. பொதுவாக ஒருவருக்கு ஒரு செய்தியை நாம் எடுத்து சொல்றதா இருந்தால் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய நிலைகள் இருக்கணும், அடுத்து சொல்லக்கூடிய நிலைகளையும் தாண்டி இருக்கும் பொழுது இதை மக்கள் புரியாமல் போயிட்டாங்க, இதை மக்கள் அறியாமல் போயிட்டாங்க என்று மக்களுடைய கவனத்திற்கு வராத செய்திகளை நாம் வந்து என்ன செய்ய முடியாது, மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள்லாம் ரெண்டு வயசு தான் எல்லாருக்கும். ஆமாம், எல்லாம் இந்த மார்க்க விஷயங்கள் அறியாமல் இருக்கிறாங்கன்னு வைங்க, தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செஞ்சு அவங்க குற்றவாளி, அதை நாங்கள் ஏற்றுக்கிடுறோம். இன்னைக்கு மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ஒழுங்க வழி நடத்தணும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் எதை குற்றமாக சொல்கிறோம், பிதாத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் ஆலிம்கள் தான். ஏன் அவங்க பெரிதான ஒரு காரணத்திற்கு சொந்த காரணங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க பிதாத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கியதோடு இல்லாம மக்களை இன்றளவும் செய்யவும் தூண்டுறாங்க. அது இன்றைக்கு நம்ம எல்லாத்திற்கும் வெளிச்சமான ஒன்றாக இருக்கத்தானே செய்யுது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வருது, ரமலான் மாதத்துல பள்ளிவாசல இரவு தொழுகு நடக்குது, அதுல நிறைய பள்ளிவாசல்கள் 23 ரக்காயி தராவிகு தொழுகு நடத்துவாங்க. அந்த தராவி தொழுகம் முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அஜர் தங்க தொழுக வந்த மக்களுக்கு சில செய்தியை சொல்லி கொடுப்பார். என்ன சொல்லி கொடுப்பார், நவை தூ சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமதானி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி, இது நோன்புக்கான ஒரு நீயத்து. வெறுமன பிதாத்தை உருவாக்குறது மாத்திரம் ஆளுங்கள் இல்லை,
பிதாயத்தை உருவாக்கி அதற்கு உரமிடக்கூடியவர்களாக அவர்கள் ஆலிம்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு அந்த பிதாயத்தை தூண்டக்கூடியவர்களாக அந்த ஆலிம்கள் இருக்கிறாங்க. ஏன் ஒரு சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க இந்த நியத்து மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்ன மக்கள் அதை கேட்கத்தானே செய்வாங்க. அந்த நியத்து மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இல்லாத ஒன்ன மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி இன்னும் அரபி மொழி அறியாத மக்கள்கிட்ட அரபியிலையும் சொல்லி கொடுத்து நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்து ரமதானி என்று இப்படி சொல்லி கொடுக்கிறது யாரு? அவ பிதாயத்தை உருவாக்கியது மட்டும் அவங்களுடைய பங்கல்ல, அந்த பிதாயத்தை மக்களுடைய உள்ளத்துல என்றென்றும் விதைப்பது, அந்த பிதாயத்திலிருந்து மக்கள் விலகி வந்துடக்கூடாது என்பதில் அதிக கவனம் எடுப்பதும் ஆலிம்களாக இருக்கிறாங்களே, அவங்கள எப்படி ஒரு பெரிய குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்னும் நீங்கள் குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான், யாரு எதையும் சொன்னாலும் மக்களே ஒரு விஷயத்துல தவறு செய்தாலும் ஒரு சரியான ஆலிம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அன்றைய காலத்தில் சில மக்கள் பாவமான பேச்சுக்களை பேசினார்கள், மார்க்கம் தடுத்த அந்த பொருட்களை சாப்பிட்டார்கள். அப்படி அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், லவ்லா என்ஹாஹுமுர் ரப்பானியூனவல் அஹ்பார், அந்த சமுதாயத்தில் இருக்கிற வணக்கசாலிகள் இருக்கிறாங்களே, அந்த சமுதாயத்தில் இருக்கிற மேதைகள் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இருக்கிறாங்களே, இப்படி மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் அந்த மக்கள் தவறு செய்கிற பொழுது அதை தடுத்திருக்கலாமே, நீங்க ஏன் தடுக்காம இருக்கிறீங்க? மக்கள் தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது, மார்க்கத்தை தெரிய இறைவனுடைய கட்டளையை அவங்க புரியாம செய்யறாங்கன்னு தெரியுது, நீங்கயே அவங்களை தடுக்காம இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய கடைசியில இறைவன் சொல்லுகிறான், இப்படி மார்க்கத்தை தடுக்காம இருக்கிறாங்களே அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் தான் ஆக மோசமான கெட்ட காரியமாக இருக்கிறது. அப்ப குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? மார்க்கத்தில் இந்த மக்கள் எல்லாம் எல்கேஜி லெவல்ல இருந்து மார்க்கத்திற்கு மாற்றம் செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த காரியத்தை தடுக்காமல் அதற்கு இன்றைக்கு முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த காரியத்தை இன்றளவும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அதிகம் அதிகம் வலியுறுத்தக்கூடியவர்களாகவும் இந்த ஆலிம்கள் இருக்கிறாங்க. இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து சிகரெட் உதாரணத்தை எல்லாம் சொன்னாங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த பிடிக்கக்கூடிய பாக்கெட்ல என்ன போட்டிருக்கிறாங்க? புகை உயிருக்கு பகை, சேர்த்தே போட்டிருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு பிதாத் செய்யக்கூடிய ஆலிம்கள் நீங்க அப்படியே சொல்றீங்க, நீங்க பிதாத்துகளை செய்யும் பொழுது இதெல்லாம் குர்ஆன்ல இல்ல, இதெல்லாம் ஹதீஸ்ல இல்ல, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க நியத்துன்னு சொல்லி கொடுத்தாலும் ஆரம்பத்தில் நடுவர் பல மௌலீது பாட்டுகளை எல்லாம் படிச்சு காட்டினாங்களே, அந்த மௌலீது பாட்டுகள் எல்லாம் அது இஸ்லாத்தில் இல்லை, அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லித்தான் நீங்கள் மக்களுக்கு விதைக்கிறீங்களா? அதை ஓதன நன்மைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்ப அந்த மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எந்த அளவிற்கு தவறான விஷயத்துல வழிகாட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் இந்த உலகத்துல கல்வியை ஒரே தடியாக கைப்பற்ற மாட்டான், ஆலிம்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இறைவன் தன்னுடைய கல்வியை கைப்பற்றுவான். அப்படி ஆலிம்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட பிறகு கடைசியில மக்கள் மூடர்களைத்தான் தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அந்த ஆலிம்கிட்ட போய் ஃபத்வா கேட்பாங்க. அப்படி ஆலிம்கள்கிட்ட போய் ஃபத்வா கேட்கும் பொழுது அவர்களும் கைரி இல்மின், இறைவன் சொல்லாத அந்த கல்வியிலிருந்து அவர்கள் மார்க்க தீர்ப்பை வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு அதல்லு, தானும் வழிகட்டதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவர்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட பாதகர்கள் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்களே. அப்ப இதை கவனத்துல கொள்ளுங்க, மக்கள் இன்றைக்கு மார்க்கத்துல தவறு செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதை ஊக்கப்படுத்துவதன் பெரிய காரணத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. அருமையான ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் ஒலி, ஒரு ரெண்டு பாயிண்ட் வர மெயினா வச்சிருக்காரு. என்னன்னா நம்ம சபீர் சொன்னார்ல, இந்த சிகரெட் பிடிக்கிற விஷயத்தில், சிகரெட் பிடிக்கிற விஷயத்தில் அதிலே உடலுக்கு கெடுதின்னு போட்டிருப்பான். அதே மாதிரி மோலுது கிதாபில் இந்த மோலுது நகரத்தில் உண்மை தள்ளு போட்டால் இருக்குன்னு கேட்காரு மறைமுகமாக, புரியுதா உங்களுக்கு? தர்கா குருஸ் எடுக்கிறான், அந்த குருசுக்கு மேலே இது ஹராமானது, இது கபரில் நகரத்தில் தள்ளு போட்டிருக்கா இல்லை, போடாமல் ஏகத்தனம் பண்ணுறீங்களே, தவறை கூடாது என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சொல்லக்கூடிய எங்களையும் கெடுத்து கொண்டு வச்சாக்கிட்டு இருக்கானே, மேலே போல் செய்து தூண்டுறானே, தூண்டக்கூட எவ்வளோ மோசமாக இருப்பான். குர்ஆன்ல அது குர்ஆன்ல வசனம் இருக்கு, லல்லு வலல்லு கதீரன் வலல்லு அன் சவாயி சபீல், வழிகட்டார்கள், வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் மேலும் வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். தான் வழிகட்டது இல்லாமல் பிறரையும் வழிகெடுத்துட்டு, வழி கெட்டு போனால் அது குற்றம்னு சொல்லிட்டு போயிடலாம், வழி கெடுக்கிறது எவ்வளோ ஐக்கியத்தனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த வழி கெடுக்கிறவனால தான் பெரிதாகுது, வழி கெடுக்கிறவன் இல்லைன்னு வைங்க மக்கள் செய்வான் பெருசாகாது, இருக்கும்
இந்த வழி கெடுக்கிறதுனால பெருசாகிட்டே போகுது. பெருசாகும் போது நம்மளை போனால் கூடான்னா கூட அதையும் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான் என்ற கருத்தில் அழுத்தம் திருத்தமாக சபீர் அவர்களுக்கு எதிராக களமிறங்கி விட்டார். யார்? ஒலி. அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் அவர்கள். இல்லை இல்லை, ரெண்டும் கன்ஃபார்ம் தான். மக்கள் தன்னைத்தானே வழிகெடுக்கிறார்கள், ஆலிம் சாக்கள் வழிகெடுக்கிறார்கள், இது கன்ஃபார்ம். அதிக எதனாலங்கிறது தான் கேள்வி. நான் நிரூபிக்கிற மரணம் வர்றார் அப்துல் ரஹ்மான். நிரூபிங்க. பிதஅத்துகள் பெரிதும் வளர போலி ஆலிம்களின் பேச்சை கேட்டு சிந்திக்காத படிப்பினை பெறாத மக்கள்தான் காரணம் என்பதை நிறுவுவதற்காக வந்திருக்கிறோம். நடுவரவர்களே, பழமொழி என்று ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னால் பதிய வைத்தார். உங்களுக்கு ஒரு புது மொழியை சொல்கிறோம். நடுவரவர்களே, கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேன்சருக்கு மருந்து கேசரி என்பார்களாம். கேள்விப்பட்டதுண்டா? நான் அப்படி கேட்டுட்ருக்கேங்க எவ்வளோ. இல்லை நடுவரவர்களே, நாங்கள் திடலை சோத்தில் மறைக்கிறோமா? கேன்சருக்கு மருந்து கேசரின்னு சொன்னால் எதிரணியில் இருக்கிற மூணு பேர் திடலை காலி பண்ணிட்டு சுபான கல்லாகும் ஓதிட்டு போகிற மக்கள்கிட்ட கேசரி பாக்கெட்டை கொடுத்தா நம்புவாங்களா? நம்ப மாட்டோம். நடுவரவர்களே, ஒரே ஒரு அடிப்படை உதாரணம், பிதஅத் என்ற விஷ விதையை விதைப்பது ஆலிம்கள் தான். அதை நாங்கள் மறுக்கவில்லை. அது விஷ விதை தான் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட அதை தண்ணி ஊற்றி பூமிக்கு மேலே முளைக்கச் செய்வது யார்? அதை இலைகளாக, கிளைகளாக, மரங்களாக, காய்களாக, கனிகளாக பூத்து குலுங்க வைப்பது யார்? யார் சொல்லுங்க? மக்கள் தான். நீங்க தான் சொல்லணும். மக்கள் தான். அது விஷ விதை என்று தெரிந்ததற்கு பிறகு அதை காயாக மாற்றுவீர்களா? தெரியாது அவங்களுக்கு. அதான பிரச்சனை. தெரியாது என்று எப்படி சொல்ல முடியும்? புகை உடலுக்கு பகை என்று பாக்கெட்டில் எழுதப்பட்டிருக்குமா? மௌலூது புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்காதா? நடுவரவர்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்ப ஹிந்தி பாட்டு அருமையா படிச்சீங்க, அப்படி ரசனையா? அப்படியா? ஆமா. சரி, சுன்ன ஜமாத்துல இருக்கும் போது, ஜாகிலியால இருக்கும் போது படிச்சீங்க. மக்கள் காது கொடுத்து உச்சு குட்டி கேட்டாங்களே, அதே மக்கள்கிட்ட இன்னைக்கு தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அடே நான் படித்த ஹிந்தி பாட்டு அது உங்களை ஏமாத்தினதுக்கு நீங்கள் சொல்லும் போது, ஏற்கிற மக்கள் அதிகமா எதிர்க்கிற மக்கள் அதிகமா? கல்லெறிஞ்சு கொல்ற மக்கள் தான் அதிகம். அடிக்கிறாங்களா? சிகரெட் பாக்கெட்ல புகை உடலுக்கு பகைன்னு போட்ட மாதிரி நடுவரவர்களே, இப்படி சொல்றேன்னு தீர்ப்பு மாத்திட கூடாது. அடுத்து பாயிண்ட் இருக்காங்க. ஜாகிலியால நான் தாண்டா மௌலூத் ஓதுனேன், இன்னைக்கு அந்த மௌலூத் அயோக்கியத்தனம் தான் நீங்க சொல்றீங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்தீவுல்லா ஓ அத்தீவுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வஹ்தரு எச்சரிக்கை உணர்வோடு இரு. ஏன்னா நீ உன் குடும்ப விஷயத்தில், உலக விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் நீ எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறாய். மார்க்கம் என்றால் உனக்கு கிள்ளுக்கிறையா? கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேன்சருக்கு மருந்து கேசரி என்பான், அல்வா என்பான், சக்கரை என்பான், அதையெல்லாம் நீ நம்பிட்டு போயிருவியா? குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா என்று கேள்வி எழுப்புகிறார்களா? நடுவரவர்களே, நல்ல ஆலிம்கள், உலகத்திலேயே மிக சிறந்த ஆலிம்கள் நபிமார்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். இது காலலகும் அஹூகும் நூஹ், இது காலலகும் அஹூகும் ஹூத், சாலிஹ், லூத், அலா தத்தகூன், அஃலா தாக்கிலூன், அஃலா தத்தபரூன். மக்களே, நான் அல்லாஹுவின் தூதரப்பா, உண்மையான ஆலிமப்பா, நீ சிந்திக்க மாட்டாயா? படிப்பினை பெற மாட்டாயா? விளங்க மாட்டாயா? நடுவரவர்களே, திருமறை குர்ஆனில் அஃலா தாக்கிலூன், நீ சிந்திக்க மாட்டாயா? 34 இடங்களில் வருகிறது. அஃலா யாக்கிலூன், நீ விளங்க மாட்டாயா? 22 இடத்தில் வருகிறது. ஃபஹல் மிம் முத்தக்கிர், படிப்பினை பெறுவதற்கு எளிதாக்கி இருக்கிறோம். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவரவர்களே, எவ்வளவுதான் நல்ல ஆலிம்கள் மக்களிடத்திலே உண்மையை சொன்னாலும் மக்களுடைய கூற்று எப்படி இருந்தது தெரியுமா? நீ உண்மையை தான் சொல்ற, குர்ஆன் ஹதீஸை சொல்கிறாய், ஆனால் இன்னா வஜதுனா ஆபா அனா அலா உம்மத், நான் முன்னாரதான்ப்பா பின்பற்றுவேன். நடுவரவர்களே, மக்களுக்கு அரபி தெரியாதான், வாதம் வைக்கிறாங்களே, எல்லாமே ரெண்டாவது ஓப்பான், தண்ணி தொட்டிக்குள்ள விழுவாங்களாம். மார்க்கம் சரி தவறு என்று தெரிவதற்கு அரபி ஒரு காரணம் அல்ல. சிந்திக்கிற திறன் இருக்க வேண்டும்.
ஒரு கதை ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்துல் காதர் ஜிலானியும் முஹையத்தீன் அவர்களும் அல்லாஹ்வும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். எங்கன்னு கேட்க கூடாது. போயிட்டு இருக்கும் போது அல்லாஹ் தடுக்கி, நான் அந்த கதை கேட்டிருக்கேன் சொல்லுங்க. கேட்டிருக்கீங்களா? அல்லாஹ் தடுக்கி கீழே விழுந்துட்டானா, உடனே அப்துல் காதர் ஜிலானிய பார்த்து அல்லாஹ் சொன்னானா, யா தஸ்தகீர், கை கொடுத்து தூக்கி விடு என்றானாம். இதுக்கு அரபி தேவையா? இந்த கதை எப்படி தெரியுங்களா? சொல்லுங்க. அல்லாஹ் முஹையத்தீன் அவர்கள் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. முஹையத்தீன் கேள்வி விடல, அல்லாஹ் வலிக்கு விழுந்துட்டான். உடனே அல்லாஹ் சொன்னானா, ஹுதுபியதி அப்படின்னு, ஹுதுபியதுனா என் கையை பிடி. உடனே முஹையத்தீன் அப்படி தூக்கி, அப்படி ஜாமுன்னு ஒரு தூக்கு. உடனே அல்லாஹ் சொன்னான், உனக்கு நாம் தஸ்தகீர் என்று பெயரிட்டோம், கைபிடித்தவரே அப்படின்னு. குலாம் தஸ்தகீர்னு பெயர் வைக்கிறாங்களா? கையை கொடுத்து தூக்கு, இதுக்கு அரபி தேவையா? இன்னொன்னு ஒன்று சொல்றேன், முஹைதீன் கௌசுல் ஆலம்ட்ட ஒருத்தர் போய் குழந்தை பாக்கியத்தை கேட்டாராம். அவரு ஏதோ உங்க முன்னாடி குறிப்பு நோட் இருக்குல்ல, அதை புரட்டுற மாதிரி புரட்டி பார்த்திருக்கிறாரு. உங்க முன்னாடி இருக்குது, இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க தானே கெத்து சொல்லுங்க. புரட்டி பார்த்திருக்கிறாரு. என்னடான்னு இவனு எட்டி பார்த்திருக்கிறான். பார்த்தா லவ்குல் மக்ஃபூலி ஏட நான் படிச்சேன்பா, உனக்கு பிள்ளை இல்லைன்னு அதுல இருந்துச்சான். உடனே இவரு, இல்ல பாபா, எனக்கு எப்படியாவது பிள்ளையை கொடுங்கன்னாரா. உடனே இந்த அடியானுக்கு முஹைதீன் என்ன பண்ணாரா, அப்படி முதுகோடு சேர்த்து வச்சு ஒட்டி வச்சுக்கிட்டாராம். ஏன் தெரியுமா? நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் இட்ல ஷேர் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த முதுகெலும்புல ஏதோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு வந்திருக்காரு, வீட்டுல இருந்து பொண்டாட்டி கத்திருக்குது, என்னங்க நான் புள்ள உண்டாயிட்டேன்னு. இதெல்லாம் கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேன்சருக்கு மருந்து கேசரி மாதிரி இருக்குதா? இந்த கதையை சொன்னது ஆலிம்ஸா ஏத்துக்கிட்ட மக்களுக்கு எவ்வளோ இதெல்லாம் இதுக்கு தேவை? அரபி தேவையா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதுதான் அடிப்படை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த தௌஹீது என்னும் விதையை தமிழகத்தில் ஆழமாக விதைத்தது போலி ஆலிம்களின் பார்வையில் ஒரு அவ்வாம், ஒரு பாமரர். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே தௌஹீத் என்னும் பொறியை நெருப்பாய் பிளம்பச் செய்பவர் ஒரு பொது மனிதர் தான், ஆலிம் அல்ல. இன்னைக்கு அதனாலதான் பல ஆலிம்கள் பெருகியிருக்கிறாங்க. இறுதியா ஒரே ஒரு செய்தி மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீஹா ஹதஸ் அவ் ஆவா முஹ்திஸா, பிதாத்தை யார் செய்கிறாரோ, பிதாத்து செய்பவருக்கு யார் உதவி செய்கிறாரோ, லானத்துல்லா, அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அடைக்கலம் கொடுக்க கூடாது, ஆதரவு தெரிவிக்க கூடாது. போலி ஆலிம்கள் தப்பும் தவறுமாக சொல்வார்கள். மக்கள் சிந்தித்தால், ஆய்வு செய்தால், இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை விட பன்மடங்கு லட்சக்கணக்கான மக்கள் சிந்தித்தால் வருவார்கள். நடுவரே, மக்கள் சிந்தியுங்கள் என்பதற்கு தான் இந்த மாநாடு. எனவே மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்று அழகான தீர்ப்பை நீங்கள் கொடுத்தால், வராத சிந்திக்காத லட்சக்கணக்கான மக்களுக்கு அது தூண்டுதலாக இருக்கும் என்று ஆணித்தரமாக பதிய வைத்து, பிதாத்து பெரிதும் வளர காரணம் மக்களின் அறியாமைதான் என்பதோடு நிறுத்திக் கொள்கிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் நிமித்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நிமித்துறாரு. அது என்ன கேள்வி கேட்டாரு? வலகத் யஸ்ஸன அல் குர்ஆன் லிதிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை யோசிப்பதற்கு லேசாக ஆக்கியிருக்கிறோம், சிந்திக்க மாட்டீர்களா, யோசிக்க மாட்டீர்களா? அஃபலா தாக்கிரூன், அஃபலா தாலமூன், அஃபலா தஷ்குரூன், இப்படி 30க்கும் மேற்பட்ட இடங்களை யோசி நல்லா சொல்கிறான். நபிமார்கள் வந்து மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லும் பொழுது நபிமார்கள் கண்டதுன்னு சொன்னாங்க, மக்கள் யாரும் கேட்கல. அதை இன்னொன்று சொன்னார், நீங்கள் மூழ்துவார காலத்தில் ஏற்றுக்கொண்ட மக்கள், ரசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், மூழ்கி நிப்பாட்டிய பிறகு உங்களை திட்டினார்களா இல்லையா, எத்தனை பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு தெரியாது, ஆனால் அதற்கு ஒரு சான்று சம்பவம் உண்டு. காயில் பட்டத்தில் இந்த மூழ்கை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். காயல்பட்டினம், அவன் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அந்த மேடைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெரியம்மா, அவங்க சுன்ன ஜமாத்தை சார்ந்தவங்க, நல்ல மோழுது ஓதி முடிச்சுட்டு அந்த வீட்டு வாசலில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்தோம். அந்த பெரிய அந்த 80 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்போ, தம்பி, மோழுது அழகாக பாடுறிய, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து தரலையப்பா அப்படின்ட்டு ஒரே அடி வழிகாட நின்று போயிடுச்சு. அப்படிதான் விளக்கி வச்சிருக்க, மூழுதை சொல்லும் பொழுது ரைட்டு என்று சொல்லும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை நான் தவறு என்று சொன்னால் எதிர்க்கிறார்கள். அப்போ மக்கள் நல்ல முட்டாப்பையிலோடு அர்த்தம், ஏன்னா நான் தானே சரின்னேன், அப்போ ஏற்றுக்கிட்டீங்களே, இப்போ சரியில்லை என் சண்டைக்கு வர்றேன். அப்போ எவ்வளோ முட்டாள்களாக மக்கள் இருக்கிறார்கள், சும்மா ஆலிம் சாக்களை சொல்லிட்டு இருக்காதியே, தீர்ப்பை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்துல் ரஹ்மான் அவர் ஒன்றிய ஓட்டியிருக்காரு.
அப்துல் அசீஸ் எடுத்துறீங்க ஆலிம்களே ஆலிம்கள் தான் ஆலிம்கள் வாயாச்சு சும்மா இருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும்னு சொல்ல வர்றார் பிதாத்துகள் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்கள் தான் என்ற தலைப்பின் கீழ் சில வாதங்களை நாங்கள் வைக்கிறோம் எதிர்த்தரப்பினர்கள் சில குர்ஆன் வசனங்களையும் ஆதாரங்களையும் நமக்கு முன்னால் வைத்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசும்பொழுது கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அஃபலா தாக்கிலூன் அஃபலா தத்தகுன் அஃபலா தத்தபரூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பலமுறை சொல்லியிருக்கிறான் எனவே இந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கேள்விகள் கேட்டார்கள் இன்றைக்கு இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தடுப்பதே ஆலிம்கள் தான் விரல் அசைக்கலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வியை ஒரு ஆலிமிடத்தில் சிந்திக்கிற அந்த அடிப்படை அறிவை கொண்டு வந்தால் அந்த ஆலிம் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா நஜாத்துக்கார ஒன்ற குர்ஆன் ஹதீஸ் குறித்து கேள்வி கேட்க சொன்னா நீ கேட்காத குர்ஆன் உனக்கு விளங்காது குர்ஆனை எடுத்து நீங்கள் படிக்க கூடாது ஹதீஸ்களை எடுத்து புகாரியை எடுத்து நீங்கள் வாசிக்காதீர்கள் அதை நீங்கள் விளங்க முடியாது என்று மக்களுடைய சிந்தனைக்கு திரையிட்டவர்களே ஆலிம்கள் தான் அதன் காரணத்தினால்தான் ஆலிம்சாவே சொல்லிட்டாரு நமக்கு எதுக்கு குர்ஆனு ஒவ்வொரு வீடுகளில் குர்ஆன் இருந்த காலம் போய் ஆலிம்சாவுடைய நம்பர் இருந்தது தனக்கு மார்க்க ரீதியாக ஒரு ஃபத்வா தேவைப்படுகிறதா மார்க்கத்தை அறிய வேண்டுமா குர்ஆனை புரட்ட மாட்டார்கள் ஆலிமுக்கு போன் அடிப்பாங்க அப்ப ஆலிம்கள் தான் மக்களுடைய அந்த சிந்தனைக்கு திரையாக இருப்பவர்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் வஹதரு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற ஒரு வசனத்தை சொன்னார்கள் அது மக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வசனமா ஆலிம்களுக்கும் சொல்லப்பட்ட வசனம் ஒரு வாகனத்தை ஒரு பேருந்தை இயக்கக்கூடிய பயணிகளை விட கண்டக்டரை விட கிளீனரை விட வாகன ஓட்டியாக அந்த ஓட்டுநர் தான் அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் மார்க்க ரீதியாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் இந்த விவாதம் நடத்த தேவையே இல்லை பட்டிமன்றம் அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தால் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பதில் மக்களை விட பன்மடங்கு அதிகமாக ஆலிம்கள் இருக்க வேண்டும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம் சூரத்துல் அன்பியாவில் இறைவன் பேசும் பொழுது ஃபஸ்அலு அஹலதிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன் நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அதான் உலகத்தினுடைய இயல்பு இந்த மைக்கை பத்தி தெரியல மைக் செட்டுக்காரன் தான் கேட்கணும் மார்க்கம் தெரியாத மக்கள் மார்க்க அறிஞரான ஆலிம்கள்ட்ட வர்றாங்களே அந்த ஆலிம்களை எவ்வளவு நம்புறாங்க தன் வீட்டில் ஒரு ஜனாசாவா எப்படி ஆலிம்சா அடக்கம் பண்ணணும் எப்படி குளிப்பாட்டணும் எப்படி கஃபரிடணும் திருமணமா ஆலிம்சா எப்படியாவது நீங்க பொண்ணு வராட்டாலும் பிரச்சனை இல்லை ஆலிம்சா வரணும் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டிலலாம் டேட் கேட்க மாட்டாங்க முதல் முறையாக ஆலிம்சாட்ட சென்று ஆலிம்சா அவர்களே இந்த தேதியில் கல்யாணம் வச்சிருக்கோம் எப்படியாவது வந்துருங்க கல்யாணம் பண்ண போறது பொண்ணையா ஆலிம்சாவையா இப்ப டேட் வாங்குறது யார்கிட்ட ஆலிம்கிட்ட அப்ப தனக்கு தெரியாத விஷயத்தை யாரிடத்தில் கேட்பதற்காக வருகிறார்கள் ஆலிம்களிடத்தில் இந்த ஒரு களத்தை பயன்படுத்தி கொண்டு சுயநலம் உள்ள பல ஆலிம்கள் தான் பிதாத்தை பெரிதும் தமிழகத்திலே உலகமெங்கும் வளர்த்தார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை இதுக்கு பெரும் சான்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள எல்லா விதத்தையும் எடுங்க பட்டியல் போட்டு பார்ப்போமா மக்கள் செய்கிறார்களா ஆலிம் செய்கிறார்களா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட்டு துவாக்கள் கேட்கப்படுகிறதே கேட்பது யார் மக்களா ஆலிம் மைக்கு போட்டு உட்கார்ந்து கேட்கிறாரு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சொல்றதா மக்களை ஒழிய அதை கேட்டு முன்னின்று நடத்துபவர் யார் ஆலிம் தானே பிதாத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கரண்டாக அதை நடத்தி மக்களை வழி கெடுப்பதும் ஆலிம்கள் தான் எத்தனை விஷயங்கள் பாங்குக்கு முன் சலவாத்தை மக்களுக்கு முன்னால் திணித்தது யார் மக்களா ஆலிம்களா சிந்தித்து பாருங்கள் ரமலான் மாதத்தில் முதல் பத்தில் ஒரு துஆ ஓத வேண்டும் இரண்டாம் பத்தில் ஒரு துஆ ஓத வேண்டும்
அதை நோம்பட்டையில் அச்சிடப்பட்டு பள்ளிவாசல்ல கொடுக்கப்படுத ஒரு ஆலிம் சாதை வாங்கி பார்த்து இது மார்க்கத்திலே ஆதாரபூர்வமானது இல்லை என்று சொல்ல முடியுதா? ஆலிம்களுக்கு முன்னால் கொடுக்கப்படுகிறது, ஆலிம் அதை அங்கீகரிக்கவும் செய்கிறார். இன்னும் சொல்ல போன இறந்தவரை குளிப்பாட்டும் போது நடுவர்களுக்கு தெரியும் லாயிலாக இல்லலான்னு எழுதுவாங்க. எதுக்கு தெரியுமா? இறந்த ஜனாசாவில் அலிம்சாக்கள் வந்து லாயிலாகலான் சந்தனத்தில் எழுதுறது. கபரில் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உங்களுடைய மார்க்கம் என்ன? இப்படி கேட்கப்படும் பொழுது இந்த மையத்திற்காரில் அவர் வந்து இப்படி எட்டி பார்ப்பாராம், லாயிலாக இல்லல்லா, என்னுடைய இறைவன் அல்லாதான். அவர் என்ன பப்ளிக் எக்ஸாமுக்காக போயிருக்காரு? உயிரோடு இருக்கிற ஆளே பிட்டெழுதி கொடுக்க ஒரு வாய்ப்பாக இதை மக்கள் மன்றத்தில் முழங்கி மக்களிடத்திலே அதை அமல் செய்தது யார்? எவ்வளவு கேலியான ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலை வருகிறதே, சிந்திங்க மக்கள். அப்ப அந்த அடிப்படையில் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது செய்யக்கூடிய திக்ருகளாக இருக்கட்டும், திருமணத்தில் அல்லை பைனகுமா என்று ஓதுவது மக்களா ஆலிம்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். மௌலத சூப்பரா நடுவர் ஓதுனாங்க, தீர்ப்பு நமக்கு தான் புகழ்ந்தாச்சு. அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சூப்பரா ஓதுனீங்களே, அந்த மௌலிதை ஓதுவது யார்? மக்களா உட்கார்ந்துகிட்டு நீங்க படிச்ச ஹிந்தி பாட்டை படிக்கிறாங்க, இந்த ஆலிம் தானங்க 30 வருஷத்துக்கு முந்தைய ஓதுனாங்க. அப்ப ஆலிம் தான் இந்த மௌலிதையும் பரப்பினார்கள். இறுதியாக நாம் சொல்ல இருப்பது என்னவென்றால், அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. ஒரு ஆலிமுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்ன, தகுதி என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆலிம்கள் அல்லாஹுவை அஞ்சி உலக விஷயங்களுக்கு பயப்படாமல் நாம் தௌஹீதை சொன்னால், பிதத்துக்கு எதிராக ஜும்மா மேடைகளில் நாம் முழங்கினால் இவர்கள் நம்மை நடவடிக்கை எடுத்து விடுவார்கள், இதை விட்டு நம்மை தூக்கி விடுவார்கள், மக்கள் எல்லாம் நம்மை விமர்சிப்பார்கள், கேலி செய்வார்கள் என்ற அந்த உலக அச்சத்தை விட்டு சுயநலத்தை போக்கி ஆலிம்கள் அல்லாஹுவை மட்டும் அஞ்சி இந்த ஏகத்துவத்தை, இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு முன்னாடி சொன்னால், இதை விட இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிதத்தை ஒழித்து நபி ஒளியை காக்க வருவார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. எனவே பிதாயத்தை பெரிதாக உருவாக்கி அதை மக்களிடத்தில் பரப்பியது ஆலிம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு வெயிட்டான பாயிண்ட் வச்சிருக்கிறார், போக்க ஒரு அப்படியே கொஞ்சம் மாத்தி விட்டுருக்கார். என்ன பாயிண்ட்னா, கெட்டதை தடுப்பவர்களே கெடுத்தால் அப்படிங்கிற மாதிரி. பாவம் இருக்கு, குற்றம் இருக்கு, பிதாயத்து அதை தடுக்க வேண்டியது ஆலிம்சா. அதை தடுக்காமல் அதை செய்யன்னு சொன்னால் எவ்வளோ ஐக்கியத்தனை எதில் வளரும்? தவறை கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள், கூடாது என்று சொல்ல வேண்டியவர்களே தவறை முன்னிறுத்தி செய்கிறார்கள். முன்னிறுத்தி செய்கிறவன் தானே மெயினே, அவனால் தான் பெருசாக வளரும் என்று ஒரு கோணத்தில் அவர் ஆதாரபூர்வ வசனங்களோடு பேசியிருக்கிறார். அடுத்தபடியாக அன்சாரி பேசுங்க, மக்களே தான் அதற்கு இன்னும் சான்று வச்சிருக்கீங்களா? பிதத் ஒழிப்பு மாநாட்டை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்தில் பிதத் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்களா மக்களா, இதுதான் தலைப்பு. எதிரணியில் ரெண்டு பேர் பேசுனாங்க இது வரைக்கும், தலைப்பை அவங்க கவனித்தாங்களான்னு தெரியல. மக்கள் சம்பந்தமாக எதுவும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை போல், மக்கள் எல்லாம் நல்லவங்க தான், ஆலிம்கள் தான் வழி கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் எல்லா மக்களும் 2 வயசுக்காரங்கன்ற மாதிரி மக்களை மூளைச்சலவை செய்துவிட்டு இதில் சோத்தில் வந்து இந்த மாநாட்டையே மறைக்கிற மாதிரியான உதாரணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, எங்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால், பிதத் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் மக்கள்தான். ஆலிம்கள் உருவாக்குகின்றார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆலிம்கள் விதைக்கிறார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இந்த பிதத் பெரிதும் பெருகுவதற்கு யார் காரணம்? டிரைவர் ஆலிம். அப்போ மக்கள்லாம் யார்? பேசஞ்சர். டிரைவர் எப்படி இருந்தாலும் பேசஞ்சர் சும்மா போய்கிட்டே இருக்கணுமா? நல்ல போதையில் ஒருத்தர் அப்படியே தள்ளாடிக்கிட்டு டிரைவர் சீட்டில் வந்து உட்கார்றாரு, அப்படியே அந்த பொதுமக்கள் எல்லாம் இவர் டிரைவரு, இவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு போவாங்களா? நடுவர் அவர்களே, கண்டிப்பாக போக மாட்டான். ஆ, அது தான் அவங்க சொல்கிறது. சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அரபி இது ஒரு காரணம் காட்டிக்கிட்டே போகிறாங்க. அரபி தெரியாது, பொதுமக்கள்லாம் பாமர மக்கள், நாங்கள் நிறைய வசனங்கள்லாம் போட்டோம், நேரம் இல்லை.
சிந்திக்க மாட்டீங்களா, படிப்பினை பெற மாட்டீர்களா, அஞ்ச மாட்டீர்களா என்று நிறைய அவங்க போட்ட மாதிரி நாங்கள் பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் நிறைய வசனங்களை எங்களால் போட முடியும். ஆனால் நான் கேட்குறேன், அரபி தெரியாது, ஒரு விசா ஒன்று வருது, விசாவில் 6 நாட்களில் நீங்கள் வேலைக்கு வர வேண்டும், உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லி அரபியில் வருது. ஒரு ஆலிம் கிட்ட போகிறாங்க, அவர் 6 நாளில் நீ வரணும், உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்கிறார். இன்னொரு ஆலிம் கிட்ட போகிறாங்க, அவர் சொல்கிறாரு 6 மாதம் கழித்து வர சொல்கிறாங்கப்பா, உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளமா. 2 ஆலிம்கள் 2 கருத்தை சொன்ன அவர் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாரா? 6 நாளில் போனால் 3 லட்சம் ரூபாய் சம்பளம்னு மேலே கீழே குதிக்க மாட்டாரு. எந்த ஆலிம் சார் கரெக்டாக விசாவை பார்த்து சொல்லுவான்? அதையும் சொன்னாங்களே, ஃபத்வா கேட்கறதுக்கு நாங்கள் ஆலிம்கள் கிட்ட தானே மக்கள் போய் நிற்கிறாங்க. இது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், எதிரணி கிட்ட ஞாபகப்படுத்துங்க, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பேசுவதற்கு முன்னாடி, ஏகத்துவ பிரச்சாரம் எழுப்பப்படுவதற்கு முன்னாடி இதை சொல்லி இருக்கலாம். நீங்க கூட அப்போ நடுவரா இருந்தா தீர்ப்பு ஆலிம்கள் என்று கொடுத்திருக்கலாம். நம்ம 30 ஆண்டுகள் கழித்து இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. மக்கள் எல்லாம் தமிழில் புகாரியை படிக்கிறாங்க, முஸ்லீமை படிக்கிறாங்க, ஹதீஸ்களை படிக்கிறாங்க, குரானை படிக்கிறாங்க, இப்போவும் அரபி அரபி அரபி. நான் கேட்குறேன், ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த அரபி அரபி அரபின்னு சொல்கிறாங்களே, ஒரு ஆலிம் கதை சொல்கிறாரு, அரபியில் சொல்லலை தமிழில் சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, சையது முகம்மது காஜா பந்தே நவாஸ் இவர் வந்து அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறாராம். இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு அசரடி கேட்குது, ஒரு சவுண்டு கேட்குதான், பஞ்சமுழுங்கு பஞ்சமுழுங்கு, யாருமே இல்லைப்பா, என்னப்பா சவுண்டு, நான் உன் வயிற்றில் உள்ள புள்ள தான் பேசுகிறேன், பஞ்சமுழுங்கு. உடனே அம்மா தண்ணியில் அந்த பஞ்சம் அந்த முக்கி அவங்க வந்து அந்த பஞ்சம் முழுங்குறாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த கதை போகுது, அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ளே போய் திருப்பூர் அந்த மாவட்டத்திலேருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் எப்படி நம்புகிறாங்கன்னு தெரியல. அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ளே போய் அது துணியாகி குழந்தை பிறக்கும் போது ஜட்டி போட்டுக்கிட்டு பிறந்துச்சான். இதை தமிழில் சொல்கிறாங்க நடுவர் அவர்களே. இதையும் அந்த மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் சிந்திக்க மாட்டாங்க. இந்த கதையை சொன்னது ஆலிம் சார், கேட்டது மக்களுக்கு தெரியலாம். ஆமா, சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதப்பட்டால் லம்ய ஹிர்ரு அலைகா சும்மம் வம்யானா, செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அதில் போய் விழக்கூடாது என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கே இப்படின்னா இவர் சொல்லக்கூடிய கதை கப்சாக்கு பின்னாடி இப்படி மக்கள் போகலாமா? காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மக்கள் தான் காரணன்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எப்படிங்க? ஆலிம் சார் வந்து ஜும்மாவில் பேசணுமா, சத்தியத்தை பேசணுமா, சீட்டை கிழிச்சிடுவாங்கன்னு பயப்படாமல் பேசுங்க. யார் சீட்டை கிழிப்பா? மக்கள். மக்கள் அதை வந்து அவங்களே ஏற்றுக்கொண்டார்கள். நடுவர் அவர்களே, ஏப்பா ஏற்றுக்கிட்டியே? நான் சொல்கிறேன் கேளுங்க. மக்களிடத்த நாங்கள் போய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுகின்றோம். பண்ணுற அந்த நேரத்தில் உனக்கு என்னப்பா தெரியும் பொடிப்பைய என்று சொல்லிவிட்டு லைட்டை உடைக்கிறது யார் தெரியுமா? மீட்டிங்கில் சேரை உடைக்கிறது யார் தெரியுமா? ஸ்டேஜில் ஏறி வெட்ட வர்றது யார் தெரியுமா? பிரச்சனை பண்றது யார் தெரியுமா? காவல்துறைக்கு வர்றது யார் தெரியுமா? மக்கள் கலெக்டர் கிட்ட வந்து நிக்கிறது யார் தெரியுமா? எல்லாம் மக்கள். தூண்டுறது யார் சொல்றேன் கேளுங்க. எக்கக்குடியில வந்திருக்கிறாங்க மக்கள் சான்று. நீங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நிலையில் எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் இங்கு அதற்காக சாட்சிகளாக கூடி இருக்கிறார்கள், எதிர்த்து அந்த எதிர்ப்பை சந்தித்த மக்கள் இருக்கிறார்கள். எக்கக்குடின்ற ஊரில் ஊர் நீக்கம் செய்திருக்கிறார்கள், வந்திருக்கிறாங்க மக்கள். ஒரு ஊர் நீக்கம் செய்யறது யாரு? ஆலிம் தூண்டட்டும். அந்த மக்களுக்கு அறிவில்லையா? ஒரு டிரைவர் குடிகாரராக இருந்தார் என்று சொன்னால் அந்த வண்டியில் ஏறுவாங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். கிளியனூர்ல 6 மாசம் குழந்தை புதைக்கிறதுக்கு தந்தையை அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய விடவில்லை. எவ்வளவு ஒரு ஏக்கர் இருந்திருக்கும், தாயுடைய ஜனாசாவை சாலையில் வைத்து விட்டு இயங்கக்கூடிய நிலை இருக்கும், தந்தையுடைய ஜனாசாவை வைத்து விட்டு இயங்கக்கூடிய நிலை இருக்கும். யார் வந்து அந்த எதிர்த்தது, அடித்து மண்டையை உடைத்தது யார்? எவ்வளவு அந்த மக்கள் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், சிந்திக்கவில்லை, படிப்பினை பெறவில்லை, அல்லாஹ்வை அஞ்சவில்லை. அவங்க படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக விதத்து மாநாடு நாங்கள் நடத்தினா ஆலிம்கள் தான் காரணம், ஆலிம்கள் தான் காரணம், ஆலிம்கள் காரணம் தான்.
அந்த மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? ஆலிம்கள் இருக்கீங்களே, நான் கேட்குறேன், நிறைய நீ விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களுடைய பட்டியலையும் போட முடியும். சமீபத்தில் புத்தாண்டத்தில் ஜனாசாவை அடக்க விடலை, ராத்திரி 2 மணிக்கு போய் அடக்க செஞ்சோம். இந்த மாதிரி எத்தனை ஊரில் எவ்வளவு அடிதடி, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு பிரச்சனை, களத்தில் எதிர்க்க நிற்கிறது யார்? மக்கள் தான். அந்த மக்கள் அடிக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க சிந்திக்கணும், அவங்க படிப்பினை பெறணும். நடுவரவர்களே, ஆலிம் தான் காரணம், ஆலிம் தான் காரணன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட சிறந்த ஆலிம் இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க சொல்லி அந்த மக்கள் எவ்வளவு எதிர்த்தாங்க. நூஹ் அலைஹி இஸ்லாம் இருக்கிறாங்க, 950 வருடங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது நூஹ் அலைஹி இஸ்லாம் அவருடைய பிரச்சாரத்தை சொல்றான், நான் வந்து இரவு பகல் எல்லா நேரங்களிலும் அந்த மக்களிடத்தில் நான் போய் பிரச்சாரம் செய்தேன். என்னுடைய பிரச்சாரம் என்பது அந்த மக்களை வெறுண்டோட செய்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இந்த எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும், விளங்க வேண்டும். இந்த பிதத் பெரிதும் பெருகுவதற்கு உரம் போட்டு வளர்ப்பது அந்த மக்கள் தான். அவர்கள் தான் இதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் இந்த ஆலிம்களுக்கு பக்கவலமாக இருக்கின்றார்கள். எந்த ஆலிமும் காவல் நிலையத்தில் வந்து பேசுவதில்லை, எஸ்பி இடத்தில் பேசுவதில்லை, கலெக்டர் இடத்தில் பேசுவதில்லை. மக்கள் தான் இந்த விதத்தை வளர்த்து மக்கள் நரகத்திற்கு செல்ல காரணமாக அந்த மக்களே இருக்கிறார்கள் என்பதை விளங்கி தீர்ப்பு வழங்கும் போது அதை கவனித்து அந்த மக்கள் படிப்பினை பெறுவதற்கான தீர்ப்பை வழங்கும்படி அன்போடு கேட்டு மக்கள்தான் பெரிதும் காரணம் என்ற எங்களுடைய வாதத்தை வைத்து நிறைவு செய்கின்றேன். வாகுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்சாரி கடுமையாக சத்தம் போட்டு என்ன கூட பேச விட மாட்டேங்கிற. சரி, முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நபிமார்கள் சொல்லியே கேட்காத மக்கள் ஆலிமா சொல்லியா கேட்க போறாங்க அப்படின்னு அவருடைய கரு. அதோட ஒரு அவர் உதாரணத்தை மறுத்து பேசுறார், நல்லா இருந்துச்சு. அந்த இது சாராயம் குடிச்சிட்டு ஓட்டுறான் ஒரு பய ஒரு டிரைவர், சாராயம் குடிச்சிட்டு ஓட்டுறான்னா நல்ல போதையில் ஓட்டுறான்னு தெரிஞ்சா வண்டியில் ஏறுவீங்களா? அது வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் பைக்கை முழு கிக்கு பிஸ்மில்லாஹி சுபஹான் அல்லதி ஏறுங்கிறான். உளுந்தடிச்சு ஓடுவீங்கள ஏன் குடிச்சிருக்கான்ல? ஒரு 6 inch அப்படி செய்யலாம்னு வச்சுக்கோமே, ஏற்றுக்குவீங்களா? இதுக்கு ஒரு சம்பவம் உண்டு, சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுறேன். மதுரையில் ஒரு பழைய ஆள் நல்ல போதையில் வர்றார், நடக்க முடியாமல் தள்ளாடி வர்றார். நம்ம பசங்க பார்த்தவொடனே அறிவு இருக்காடா கொஞ்சமாக, அல்லா பயந்தா என்னடா ஏண்டா இப்படி குடிக்க சொல்கிறதும் மக்களை கேட்குறவன் மக்கள்லாம். நான் அங்கே நிற்கிறேன், அவன் சொன்னான் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்க. இவங்க அல்லா பயந்துக்கடா, நீ முதல்ல பயப்படுங்கடா வலைசலாம் சொன்னீங்களாடா அப்படிங்க. அந்த கிக்கில் கூட நம்மளுக்கே சிரிப்பு வருது, தகுதியற்றவன் அவன். சாராயத்தை குடிச்சுக்கிட்டு அல்லா பயப்படு சொன்ன தகுதி இருக்கா அவனுக்கு? அது மாதிரி சாராயத்தை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு வருதேன், ஃப்ரீயாகவே கூட்டு போகிறாங்கண்ணா, ஏறிவிழா காரில் பஸ்ஸில் ஏறிவிழா ஏற மாட்டோம். அப்போ தெரியுது குடியார பின்னால் போனால் நம்மளும் சேர்ந்து நாசமாகும். அந்த புத்தியை மற்றதில் இல்லை என்று ஒரு அழுத்தமான கேள்வி, லாஜிக்கான கேள்வி. அடுத்தபடியாக பேச வருகிறார் ஃபாரூக். வாங்க ஃபாரூக், அடிச்சுனோருக்கு எல்லாத்தையும் சேர்த்து. பிதுகத்துகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்பது எங்கள் தரப்புடைய வாதம். ஆனால் எங்கள் தரப்புடைய வாதத்தை மறைமுகமாக மக்களை மீண்டும் குழப்பக்கூடிய வேலையை எதிர்தரப்புக்காரங்க அழகாக செஞ்சுருக்காங்க. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கரெக்டாக தானேயா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவர், அதில் என்ன தப்பாக சொல்கிற, மக்கள் தானேயா காரணம் அப்படிங்கிறத மக்கள்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நடுவர் அவர்களையே ஒரு விதமான ஒரு தன்மையை கொண்டு வந்துட்டாங்க போல தெரியுது. நான் குழம்பலை சரியா? என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டியில் ஏறுனேன்னு சொன்னால் அவன் குடிகாரன், அதை மக்கள் ஏற மாட்டாங்களா சிந்திக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறான். நியாயமான கேள்வி தான் அது. ஆனால் ஒரு குடிச்சிட்டு போகக்கூடிய வண்டியில் ஏறக்கூடாது என்ற அறிவை சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு உலக சமூகம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்தர் குடிச்சிட்டு போனால் அவன் வண்டியில் போனால் ஆக்சிடென்ட் தான் ஆகும், விபத்து தான் ஆகுங்கிற அறிவு எல்லாத்துக்கும் இருக்கிறது, அதை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கேள்வி என்ன, எதிர்தரப்பில் உள்ளவங்க அதை சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. கேள்வி என்ன, மார்க்கத்தில் பிதுகத்துகளை பெருக செய்தால் அல்லது பிதுகத்து என்பதனை விளக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? ஆலிம்களுக்கு தானே இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க ஆலிம்கள் தான் விதைச்சாங்க. என்னவா விதைச்சது? ஆலிம்களாம். ஆனால் பழி மக்கள் மேலையாம், என்னையா இது?
அது எப்படின்னு சொல்ல நடுவர்களே, மாங்காவை போட்டால் மாங்காய் முளைக்கும், தேங்காவை போட்டால் தேங்காய் முளைக்கும், கஞ்சாவை போட்டால் கஞ்சா தானே முளைக்கும். அப்பா அப்போ கஞ்சா முளைச்சிருச்சு, கஞ்சா முளைச்சிருச்சுன்னு சொன்னால் போட்ட விதைகள் என்ன? விதைகள் போட்டு விதைகளை தூவுனது யாரு? இன்றைக்கு வரைக்கும் உரம் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது. பள்ளிவாசல் பள்ளிவாசல் இல்லையே, ஒவ்வொரு இடங்கள்லையும் விச விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறது யாரு? ஆளுங்கள் தானே. சும்மாவில் உரை நிகழ்த்துறது யார்? ஆளுங்கள் தானே. அப்போ என்ன என்ன செய்கிறாங்கன்னா அப்படி குழம்பி போய் நின்று நேர் மாற்றமான செய்திகளை ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. நல்லதாக இருக்குது, ஆக்ரோஷமாக சொல்கிறது நியாயமாக இருந்தால் கூட ஆக்ரோஷத்திற்கு அடிபணியக்கூடியவர்களோ தெளிவான நிலையில் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏராளமான தௌஹீத் சொந்தங்கள் வந்திருக்கிறது. அப்போ அதை விளங்கணும். எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டினா நம்பிக்கலாம். அதே மாதிரி அதாவது கேசரி கேசரின்னு கேசரி கிண்டியே தந்துட்டார் அப்துரஹ்மான் அவருக்கு, வந்து எல்லாத்துக்கும் கேசரி கொடுத்துட்டாரு. கேன்சருக்கு கேசரிக்கு மருந்து இருக்குன்னு சொன்னால் நம்புவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறவன் யாரு? சொல்கிறவன் யாரு? அதானுங்க கேள்வி. சொல்கிறவன் ஒரு வைத்தியம், சொல்கிறவன் இது மருத்துவம் சம்பந்தமாக சொல்லக்கூடியவர் யாருங்க சொல்கிறான்? மருத்துவம் தானே சொல்கிறான். நீ அதை செஞ்சால் இப்படி ஆயிரும், அதில் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, இதில் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில், அது உணவே மருந்து என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் கற்பனைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. நடுவரவர்களை கொஞ்சம் யோசிச்சு பா, சாப்பாடெல்லாம் கவனித்து சாப்பிடுங்க. அவ்வளோ மோசமான ஆளுகளா நீங்கள்? அடுத்து எங்கள் தரப்பில் இருந்து என்ன சொன்னாங்க, ஒரு 2 உதாரணத்தை சொன்னாங்க. அதை கூட ஏற்றில் ஏற்றால உள்ளவங்க ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுடைய மனசு என்ன செஞ்சுக்கல, ஏற்றுக்கல. மார்க்கத்தில் 2 அளவுக்கு உண்டான தன்மைகள் மக்கள் இருக்கிறாங்க. ஆளுங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆளுங்கள் படித்து தெரிஞ்சு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் படிக்கிறாங்க. அவர்கள் தானே சொல்ல வேண்டும். அப்போ அரபி ஒரு முட்டுக்கட்டை இல்லை சிந்திப்பதற்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த வாதத்தையே சொல்லலை, எல்லாம் விளங்கி பார்க்கணும். சரி, ஒரு பேச்சுக்கு அரபி ஒரு முட்டுக்கட்டை இல்லை, அரபியில் நல்லா விளங்கிக்காங்க. இப்போ சொல்கிற அந்த வாதத்தை, அரபி தெரிந்த ஒரு நபர் அரபி தெரியாத ஒரு நபரும் சமம் கிடையாது, கற்றவனும் கல்லாதவனும் சமம் கிடையாது, படித்தவன் படித்தவன் தான், படிக்காதவன் படிக்காதவன் தான். அப்போ அரபி தெரிந்த ஒரு விஷயத்தை மக்களிடத்திலே அரபியில் சொல்லும்போது, அதாவது மாற்றமாக சொல்லும்போது, இது இப்படி தான் இருக்கிறது என்று சொல்லும்போது அரபி தெரியாத ஒரு நபர் எப்படி நம்புவார்? அதாவது விசா சம்பந்தமாக சொல்லக்கூடிய விளக்கம் சொல்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. விசாரணை இப்படி ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகள் என்று நிறைய இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே ஆலிம் சார் சொன்னால் அப்படியே போய் கேட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மதிட்டு கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி ஏமாந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல பொழுதுறது. ஆலிம் சார் சொன்னால் பெத்த பிள்ளையே நரபலி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் செய்திகளாக வரலையா? சொத்துக்கள் அவங்க சொல்லுங்க, சொந்த விஷயங்கள் அப்படி முடிவெடுப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொந்த பிள்ளையை அறுத்து பலியிட்டார்கள், நாகூரில் நடந்தது இந்த சம்பவம் யார் சொன்னா? ஆலிம் தானே. அப்போ நடுவர் அவர்களை அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கற்பனையில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை மக்கள் அப்படியே நம்பிடாதீங்க, சரிங்களா? உண்மை என்ன? ஆலிம் தான். ஒரு ஆலிம் கெட்டு போனா ஒரு சமுதாயம் கெட்டதற்கு சமம் தான் அது. ஏன்னா ஒரு ஆலிம் என்பவர் மக்களை வழி நடத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார். எதிர்தரப்பில் உள்ளவங்க சொன்னாங்க, சைத்தான் உங்களை கெட்ட வழிக்கு ஏற்படுத்துவான், அந்த சைத்தானிடம் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்ற வாதத்திற்கு, அந்த சைத்தான் மக்களில் ஒருவனை வழிகெடுத்தால் அதில் எத்தனை பேர் வழிகெடுவாங்க, ஆளுங்களில் ஒருவனை வழிகெடுத்தால் அதில் எத்தனை பேர் வழிகெடுவாங்க, யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க வாதங்களை சொல்றது பாருங்களேன். அப்ப நம்ம என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஏராளமான வழிகேடு நடுவர்களை நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆலிம் என்று சொல்லக்கூடியவர்கள் புதிதாக ஏராளமான ஜமாத்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள். 19 கட்டமைப்பு என்று ஒன்று உருவாக்கி கொண்டு குரான் 19 அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறான். யார் சொன்னது? ஆலிமா மக்களா? அவர் ஆலிமு. அகலே குரான் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அழைத்து சென்றார்.
அந்த அவளே குர்ஆனுடைய தோற்றுவித்தவர் யாரு? ஆலிம் சார். ஆலிம் சார், இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத்திற்கு அடுத்த நிலையிலே உலகம் முழுவதும் அதிகமாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது தப்லீகி ஜமாத். இந்த தப்லீகி ஜமாத்தை உருவாக்கி அந்த மக்கள் மட்டத்திலே கொண்டு போய் அந்த பெரியார் அதை பண்ணினார். 40 வருஷம் ஒருல 40 வருஷம் இருந்தாரு, கபரு தோண்டி பார்த்தா உள்ள தொழுதுகிட்டு இருந்தாரு என்று கற்பனை கதைகளை எழுதி வைத்து எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரியார்னு சொல்லி எழுதினாரே யாரு? ஜக்கரியா மௌலானா யாரு? அப்ப நாம என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் பழிகடலன்னு சொல்லல, காரணம் இல்லைன்னு சொல்லல, அதிகம் பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான். திருக்குறான் அல்லாஹ் சொல்லுகிறான், யாழைத்தனா அத்தானல்லாக அத்தான ரசூலா, எனக்கு கை சேதமே, நீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். இன்னா சாதத்தனா குபுரானா, நாங்கள் எங்களுடைய பெரியார்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் கட்டுப்பட்டோம். அலல்லூழல் சபீலா, எங்களை வழிகெடுத்து நரகத்திற்குரியவர்களாக ஆக்கிவிட்டார்கள், அதனால அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கூட இறைவா என்று கேட்பார்கள். யாரு காரணம்? ஆலிம் தானே காரணம். அந்த மக்கள் சொல்றாங்க, அப்ப பெரிதும் காரணம் ஆலிம்களே ஆலிம்களே, ஆனால் மக்கள் சிறிதளவு காரணம் என்ற ஒரு விஷயத்தை நாம இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம். சரி, இப்போ பட்டிமன்றம் முடிச்சாச்சு, தீர்ப்பை சொல்லணும். இவங்க என்னடானா ஒழுங்காக தீர்ப்பு சொல்லிடுற மாதிரி, அவங்க என்ன சொல்றாங்க நல்லா யோசிச்சுப்பாரு, இப்போ உன்னடக்க ஒன்று சொல்ற இந்த மாதிரி சொல்ல, இப்போ ரெண்டு பேரும் பகைக்காத அளவுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? நீங்கள் சொன்னதும் சரி, நீங்கள் சொன்னதும் சரி, அப்போ நீங்கள்லாம் என்ன அறிவிசா இப்படி சொல்றியோ, நீ சொன்னதும் சரிட்டு வச்சு போக வேண்டியதுதான், புரியுதா? ஆனால் அப்படி நம்ம தீர்வு சொல்ல மாட்டோம். குர்ஆன் அடிப்படையில் இருக்கிறதுனால குர்ஆன் வசனத்தை ரெண்டு பேரும் அழுத்தம் திருத்தமாக தான் சொன்னாங்க. ஆனாலும் சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு தீயதை சொல்லும் பொழுது வேகமாக பரவுவது போல ஒரு நல்லதை சொல்லும் பொழுது அப்படி வராது. நல்ல ப்ராக்டிக்கல் அதான், நடைமுறையில் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து ஒரு ஹதீஸை ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்கள், மொபைலில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, ஒரு 50 பேர் கூட போகாது. பக்கத்து வீட்டில் இப்ராஹிம், அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திமா எழுது, அப்படியான போடுவான் பார்க்கணும், துபாய் சவுதியெலாம் போய் பறந்து நிற்கும். ஒரு தவறு அவ்வளோ வீரியமாக பரவும், குற்றங்களை தூண்டும் பொழுது கடுமையாக பரவும். இதை ஆலிம்கள் உணர வேண்டும். நல்லதை சொன்னால் அவ்வளோ பெருசாக எடுபடாது, லேசாக போடும், அவ்வளோதான். இப்போ இதே இருக்கு, மார்க்கத்தை சொல்கிறோம், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் வச்சா எல்லா நடிகையும் வந்தா நிக்காடா இருக்குமா? அப்போ தீயதுக்கு பரவுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட லேசாக ஆட்டி விட்டான் ஷைத்தான். யாபனி ஆதம் லா எஃப்தினலக்கும் ஷைத்தான்ங்கிறான்ல, ஆதமுடைய பிள்ளைகளே ஷைத்தான் உங்கள் அத்தா அம்மாவை குழப்பினால உங்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக கரெக்டாக இருப்பவர்களை கூட ஷைத்தான் ஒரு சின்ன ஆட்டி படைச்சிருவான். இதற்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க, அல்லதீன எஸ்தஹிப்பூனல் ஹயாத்த துன்யா அல் ஆஹிரா வயசுத்தூன் அன் சபீர் இல்லாஹி வயவோனஹா ஐவஜா உலா கஃபி லாலிம் பஈத். உலக அரசியலே அலைகிறார்கள் காசுக்காக, துட்டுக்காக, பணத்துக்காக. மறுமையை விட உலக காசு தான் அவர்களுக்கு பெரிதாக போய்விட்டது. இதை நான் நடைமுறையில் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். மூழுதுவாகக்கூடிய காலத்தில் காசுக்கு தக்கனையெல்லாம் மூழுது இருந்திருக்கு. காசுக்கு தக்கனா தெரியுது அவங்களுக்கு. அந்த காலத்தில் ஒரு சில பேர் 5 ரூபா தருவான், 5 ரூபா தர்ற இடத்துல எப்படி ஓதுவாங்க? யாரும் பீஸ் இல்லாமல் இல்லாக்கி யாரும் சொல்றது அவங்க யாரும் பீஸ் சொல்றதே விளங்காது. இது 5 ரூபா, ஒரு 25 ரூபா தந்தா யானபி சலாம் அலைக்கும் யார் கொஞ்சம் நீளம், இது 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா. யானபி சலாம் அலைக்கும் உச்சாட்டத்தில் போகும். அப்போ ஒரு பாட்டு உண்டு, அங்கம் குறைந்தவனை இது 100 ரூபா மட்டு மூலாய சல்லி வசல் லிந்தாய் மன்னபதா ஓஹோ அப்படி ஓதுவாங்க. இதெல்லாம் 50 ரூபா 100 ரூபா மட்டு. சில வீட்டில் விடிபோலுதா இருக்கும், விடிபோலுதா நான் வந்தே திருப்பி திருப்பி வரும், அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ். ஒரு அல்லாஹ் அதில் இருக்கு, முதல்ல 10 அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ ஹாலிகுனா அல்லாஹ் அல்லாஹூ ராசிகுனா அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ ஹாதீனா.
சுபஹான மௌலானா காவேரி ஓரம் அப்படி ஒரு பாட்டு உண்டு. சில வீடுகளில் மாரிசானுடைய தலைவர் வீட்டில் மோல்து போனேன்னா துட்டு தர மாட்டாங்க. தலைவர் மாரிசா தலைவர் இல்லை, அவரு அங்கே காசெல்லாம் கிடைக்காது. அப்போ சோக பாட்டு தூக்கிடுவான். இன்ன பை தன்னந்த சாக்கினோ அடி என்னடி ராக்கமான ஒரு பாட்டு இருக்கா இல்லை அதில் அடி ஆக்கு அடி மூக்கு அடி கண்ணு என் ராகாலி ஓடல அதில் யா கரீமன் அவ்வளோக்கிட்டே ஓதுவாங்க சோகப்பாட்டு. அப்போ காசுக்காகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கிறோம், இன்றைக்கும் செய்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன் எஸ்தஹிப்புன் அல்ஹயாத் அத்துன்யா அலல்ஆகிரா, மறுமையை விட உலக காசுக்காக உலக வாழ்க்கைக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், உலகத்தை விரும்புகிறார்கள். உலகத்தை விரும்பினா என்ன விளைவு வரும், மறுமையை விட்டுட்டு இம்ம லாபத்தை பார்த்தா என்ன விளைவு, வயசுத்தூனான் சபீல் இல்லா, அல்லாஹின் வழியை தடுப்பார்கள். நபி வழியை சொன்னா கூட இதை தடுக்கணும், கண்டதெல்லாம் பிதத்தும்பான். இவ்வளோ பெரிய மாநாடு தேவையா, எத்தனை லட்சம் ரூபா முட்டா பயில் நிறைய சொல்லுவான், 50 லட்சம் வாம அறிவு இல்லைன்னு அர்த்தம். 1 கோடி பேருக்கு 1 கோடி பேருக்கு ஒரு டீ 5 ரூபாங்க, 1 கோடி பேருக்கு டீ கொடுத்துருக்கு, என்னாச்சு 5 கோடி ரூபா ஆகும் டீ. டீ செலவு 5 கோடியா, கிறுக்கு மேலே ஓரளவுக்கு 5 ரூபா தான். இந்த மாதிரி பயமுறுத்த பயங்கரமாக சொல்கிறது என்னன்னா, நபி வழியை மக்களிடத்தில் சொல்லிவிடக்கூடாது என்பதில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறான். நாம் நபி வழியை செய்ய வேண்டும், பிதத்தை ஒழிக்க வேண்டும் என்று எவ்வளோ வீரியமாக நாம் செய்கிறோமோ அதைவிட பல மடங்கு வீரியமாக பிதத்தை செய்கிறார்கள். காரணம் உலக ஆசை. என்ன காரணம், அந்த உலக ஆசை வந்து விட்டால் வயசுத்தூனான் சபீர் இல்லா, அல்லாஹின் வழியை தடுப்பார்கள். வெபுகோனாக அழிவஜா, மார்க்கத்தை கோணலாக்க பார்ப்பார்கள். இல்லை மார்க்கத்தை இல்லாத காட்டி கோணலாக்குவான், உண்மையான மார்க்கத்தை காட்ட மாட்டான், ஸ்ட்ரைட் நேராக போகிற மார்க்கத்தை சொல்ல மாட்டான். உழப்பலை ஏமாத்து உலாய்கஃபி வலாலின் பழீத், இவன் படு பயங்கரமான தூர வழிகேட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறான்லாம். வழிகேட்டில் உச்சம், மக்களும் வழிகேட்டை செய்கிறார்கள், ஆலிம் சாக்கு வழிகேட்டை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை அதிகம் செய்வது பெரிய பாவம் என்ன, தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பது. நல்ல கவனிச்சுங்க, ஒருவர் கெட்டு விட்டால் குற்றம் செய்கிறான், ஆனால் ஒருவர் கெட்டு பிறரை கெடுத்தால் விஷமம் செய்கிறான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் கெட்டுட்டானா தப்பு செய்கிறான்னு அர்த்தம் அவ்வளோதான், ஆனால் ஒருத்தர் கெட்டுட்டு பிறரை கெடுக்கிறானா விஷமம். கள்ள நோட்டு உங்கள்கிட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணுற குற்றம். கள்ள நோட்டு அடிக்கிறதும் செலவழிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. கள்ள நோட்டுகள்லாம் வாங்கி செலவழிச்சிருக்கேன், நீங்களும் ஜெயிலுக்கு தான் போகணும். எவன் அடித்தான் அவன் தான் விஷமி. இந்த கள்ள நோட்டெல்லாம் ஊர் ஃபுல்லாக பரவுவதற்கு மக்கள் காரணமாக இருந்தாலும் அதனுடைய பேசிக் யார், ஆலிம் சா அப்படி தான் இருக்கிறான். விவரமானவர்கள் கூட ஏமாந்துருவீங்க. வாதம் வ சமூத் ஒ ஜெயலகும் ஷெய் மத்தானோ ஆமாலகும் உக்கான முஸ்தபசிரிங்கிறான்லாம். ஆது சமூது கூட்டத்தார் இருக்காங்கல்ல, அவர்கள் பாவத்தை செய்தார்கள், அந்த பாவத்தை செய்தான் அவர்களுக்கு பிரமாதமாக காட்டினான். மோல்து வருது, பாத்தியா வருது, தர்காக்கு போகிறது, உருச இத்தனை தவறு தானங்க. மக்கள் ஆலிம் சாகிறது தவறு இல்லை, நன்மை மூழுது ஓது கோடி கோடியாக நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், தாயத்தை வைங்க கெட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஒரு பாவத்தை நல்லதாக சித்தரிப்பது யார், ஆலிம்கள். யார்கிட்டருந்து, இபிலிஸ்கிட்டருந்து. வாத வசமூத் ஆத்து கூட்டத்தார்களும் சமூது கூட்டத்தார்களும் ஜெய்யரகம் ஷைத்தானும் ஆமாலகும் அவர்களிடத்தில் ஷைத்தான் அவர்கள் செய்த தவறுகளை பிரமாதமாக எடுத்து காட்டினான். ஆலிம்சா பேசுகிறான், மூலது சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கியா, பாத்தியா ஒரு சாதாரணமா, உங்கள் அத்தா கபூரில் போய் நிம்மதியாக இருக்கணும் வேண்டாமா, ஓதன அப்போ தான் பார்த்தியா, விட்டாத வருஷம் பார்த்தியா, இப்படி சொல்லது யாரு. மக்கள் கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் கூட அவர்கள் வழிகெடுப்பார்கள். உக்கான முஸ்தபசிரிங்கிறான், விவரமானவர்களாக இருந்தும் கூட ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். ஆக மக்கள் தானாக கெட்டது இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கான் தானாக கெட்டவன், கோடிக்கணக்கான பேர் தானாக கெட்டு அழிஞ்சவன்லாம் இருக்கான். அதை விட ஒருவடி மேலே ஆலிம் சாக்கள் கெட்டவன் அதிகம் என்பதை கவனத்தில் கொண்டு, இரண்டு பேர்களும் கெட்டவர்கள் மோசம்தான், ஆனால் இந்த கெட்டது வளர்வதற்காக விஷத்தை தூண்டி விதையை போட்டு வளர்ந்து பிறர் தடுத்தால் கூட எதிர்த்தின்னு வளர்த்து கொண்டிருப்பவர்கள் ஆலிம்கள் தான் என்று முடிவு சொல்லி தீர்ப்பளிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.